அனைவருக்கும் மாலை வணக்கம். எனது பெயர் விஸ்வநாதன். எனக்கு தமிழ் மட்டும்தான் பேச வரும். இருந்தாலும் எனக்கு சார் இருக்கிறனால அவர் மொழிபெயர்த்து கொடுப்பார் என்பது என்னுடைய வேண்டுகோள். உழவே துணை திருக்குறள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம திருவள்ளுவர் எழுதின திருக்குறள். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே இது பொருந்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இதனுடைய விளக்கம், பிறருக்கெல்லாம் உழுது தாமும் உண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றோரெல்லாம் அவரோட உணவுண்டு பின் செல்வர் என்பது இதனுடைய விளக்கம். எனது இந்த மேடைக்கு அறிமுகப்படுத்திய திரு டாக்டர் ஆனந்தராஜ் அவர்களுக்கும் திரு ஜூலியன் அவர்களுக்கும் எனது மரமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த 40 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருகிறேன். இப்போது தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப தொழிலையாம் மாற்றிக்கொண்டு இருக்கிறேன். இப்போது வருங்காலத்தில் எல்லாம் விஞ்ஞான முறைப்படி என்னென்ன முறைப்படி செய்ய முடியுமோ அதையெல்லாம் நான் என்னுடைய பண்ணையில் செய்து வருகிறேன். நான் அங்க வேளாண்மையும் சிறப்பாக செய்து வருகிறேன். கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே உள்ள சம்பரவள்ளி கிராமத்தில் பள்ளி மாணவர்களுக்கு களப்பயிற்சி அளிக்கப்பட்டது. சம்பரவள்ளி கிராமத்தை சேர்ந்த விவசாயி இயற்கை உரங்களை பயன்படுத்தி வாழை, பப்பாளி, பூசணி உள்ளிட்டவற்றை பயிர் செய்து வருகிறார். இயற்கை முறையில் விவசாயம் மேற்கொள்வது குறித்து அடுத்த தலைமுறை அறிந்து கொள்ளும் வகையில், விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு களப்பயிற்சி அளித்துள்ளார். இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு களப்பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இயற்கை முறையில் நேரடியாக உற்பத்தி செய்யப்படும் பயிர்கள் மற்றும் அதன் முறைகள் குறித்து கேட்டறிந்தனர். அனைவருக்கும் வணக்கம். இதெல்லாமே என்னுடைய தோட்டத்தில் பயிரிடக்கூடிய பயிர்கள். நான் ஒரு விதை உற்பத்தி நிறுவனத்தோடு தொடர்பு ஏற்படுத்தியிருக்கேன். அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா விஎன்ஆர் விதை உற்பத்தி நிறுவனம். அப்போ சட்டீஸ்கர் ஸ்டேட்டில் இருக்குது என்னுடைய அந்த நிறுவனத்தினுடைய தலைமையகம். அந்த கம்பெனியோடு சேர்ந்து நான் ஒப்பந்த முறையில் காய்கறி தமிழ்நாட்டில் நம்மளுடைய மாநிலத்தை எந்த அளவுக்கு அதை பயிர்களை மேம்படுத்த முடியும் என்பதற்காக ஒரு ஆய்வுக்காக பல வகையான காய்கறி செஞ்சிட்ருக்கிறோம். ஒவ்வொரு தக்காளி எடுத்துட்டீங்கன்னா ஒரு 50 வகையான தக்காளி பண்ணிகிட்ருக்கோம். பாவக்காய் பார்த்தீங்கன்னா 63 வகையான பாவக்காய் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பீக்கன், பாகல், சுரை, மிளகாய், வெண்டை இந்த மாதிரி பல வகையான காய்கறிகளை பல மாநிலங்கள்லேருந்து அடைந்தியாவிலிருந்து பல மாநிலங்கள்லேருந்து அங்கேருந்து விதைகளெல்லாம் என்னுடைய பகுதிக்கு அனுப்புகிறாங்க. நான் என்னுடைய பண்ணையில் இதையெல்லாம் ஆய்வு உற்பத்தி பண்ணி அந்த நிறுவனத்தோடு அவங்களுடைய விஞ்ஞானிகளெல்லாம் வந்து என்னுடைய தோட்டத்தில் அந்த பயிர்களை ஆய்வு செஞ்சு எது தரமாக இருக்குது, எது மக்களுக்கு பயன்படும், எந்த மாதிரி இருந்தால் மக்கள் விரும்புகிறாங்க, அவங்களுக்கு பயன்படுற வகையில் உற்பத்தி பண்ணணுங்கிற நோக்கத்தோடு அதுகளை உற்பத்தி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்கக்கூடியது. என்னுடைய தலைப்பு வந்து இப்போ வருங்காலத்தில் இந்த மாதிரி நீர் மேலாண்மை எப்படி செய்வது என்பதுதான். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொட்டு நீர் பாசனம் நான் பயன்படுத்தி வருகிறேன். அப்போ பார்த்திங்கன்னா அப்போல்லாம் சொட்டு நீர் பாசனம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது. இப்போல்லாம் ரொம்ப எளிமையாகிவிட்டது. இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னும் எளிமைப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். வருங்காலத்தில் தண்ணீரினுடைய தேவை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது, கம்மியாக இருக்கிறது. அந்த தண்ணீரையும் நாம் மிச்சப்படுத்தி எப்படி பயிர்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இப்போ என்னுடைய பண்ணைகளை பண்ணிகிட்ருக்கேன். எப்படி பண்ணணும்னா, இப்போ நம்ம சொட்டு நீர் பாசனம் பண்ணிகிட்ருக்கோம். இதுவே இன்னும் எப்படி எந்தளவு குறைக்க முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய ஒரு தலைப்பில் நாங்கள்
ஒரு யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு எங்களுடைய விஞ்ஞானிகள் நிறைய எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எப்படி எப்படி செய்யலான்னு செய்ய சொல்லி எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி செஞ்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த சொட்டு நீர் பாசனத்தை விட இன்னும் ஒரு 20-30% தண்ணியுடைய தேவைகளை குறைக்கலாம் அப்படிங்கிறத விஞ்ஞானிகளுடைய பதிவு. இப்போ என்னுடைய தோட்டத்துக்கு நான் இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். ஆனால் இருந்தாலும் என்னுடைய இந்த இடத்துல இருந்தே என்னுடைய தோட்ட மோட்டார்களை இயக்கிறக்கோ கட்டுப்படுத்துவோ மோட்டார்களுக்கு விஞ்ஞான வளர்ச்சியில் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அது இன்னும் வருங்காலத்தில் ஒவ்வொரு பயிர்களுக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கு அதனுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி எந்தளவு தண்ணியினுடைய தேவைகளை குறைக்க முடியும், மழை காலத்திலோ வெயில் காலத்திலோ தேவை எந்தளவு தண்ணீர் தேவை அதிகமாக இருக்கோ அதையெல்லாம் எப்படி செய்யலாங்கிறத பற்றி நாங்கள் அதை முன்கூட்டியே தெரிவிப்படுத்திட்டு இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியினுடைய மாசு ரொம்ப அதிகமாகிட்டு வருது. சார் பேசுனார், அமித் டாட்டா சார் பேசினார், நாங்கள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஹைதராபாத்தில் இதுக்கு போயிருந்தோம். இக்ரிசாட்டுக்கு நாங்கள் ஒரு பயிற்சிக்காக போயிருந்தோம் சாருடைய இதுக்கெல்லாம். அங்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் ஒவ்வொரு விவசாயிகளும் போய் பார்க்க வேண்டிய இடமா இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய ஆய்வுகளும் அந்தளவுக்கு வளர்ச்சி அடிச்சிருக்காங்க. ஒரு 53 நாடுகளோடு சேர்ந்து அந்த இக்ரிசாட்டில் பயிர் வளர்த்திட்டு இருக்காங்க. நாங்கள் அதை பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஏரியாக்குள்ளே 2 வகையான மண் பகுதி இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முழுதாக செம்மண் இருக்குது, இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா கரிசல் மண்ணாக இருக்குது. ரெண்டுமே வேறு வேறுபட்ட மண்கள். ஆனால் அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 1500 ஏக்கரில் ஒரு 500 ஏக்கருக்கு மேலே மானாவாரி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. மீதி எல்லாமே தண்ணியை பயன்படுத்தி இரவை பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இரவை பயிர் பண்ணுறதில் வாய்க்கால் மூலமாக தண்ணீர் பாய்ச்சுறாங்க. இதெல்லாம் என்னுடைய நாட்டு மக்களுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுத்துருக்கிற நிகழ்ச்சி தான். இதெல்லாம் மலைவாழ் மக்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். இந்த நிகழ்ச்சிகள்லாம் இது பார்த்திங்கன்னா எங்களுடைய விஞ்ஞானிகள் இவ்வளோ பூரா வடஞ்சியாலும் வந்திருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் என்னுடைய தோட்டத்தில் எடுத்த போட்டோ தான். அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களோட ஆலோசனை படித்து நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கோவை வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் வந்து என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகளை ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. இது எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு பெண் வாரிசு தான். அவங்களும் என்னுடைய விவசாயத்தினுடைய செயல்பாட்டை பார்த்துட்டு அவங்களும் விவசாய படிப்பை படிக்கணும்னு சொல்லி வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படித்து இப்போ முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க, டாக்டரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக நமது தமிழக ஆளுநர் கவர்னர் ஆர் என் ரவி அவர்களோட ஒரு கலந்துரையாடல் எங்களெல்லாம் அனுமதிச்சு கூப்பிட்டுருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 100 விவசாயிகள் மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த விவசாயிகளோடு சேர்ந்து கவர்னருக்கு நம்ம என்ன வருங்காலத்தில் என்னென்ன ஆலோசனை கேட்டிருக்காங்க, நான் என்னென்ன தேவை இருக்குது, என்னென்ன செய்யலாம், எப்படி எப்படி செஞ்சு நாடு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் எங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. நான் நிறைய ஆலோசனை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதனால் அந்த நிகழ்ச்சியெல்லாம் இதனுடைய போட்டோக்கள் தான். இது என்னுடைய தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி தான். இது பார்த்தீங்கன்னா அரசினிக்காய். இது 100% ஆர்கானிக்கில் எடுத்த பயிர், நல்ல விளைச்சல் கொடுத்துருக்குது, நல்லா எடுத்திருக்கிறேன். நல்ல மித்த காய்கறிகளோட நல்ல விலை கிடச்சிருக்குது. இதனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடச்சிட்டு இருக்குது. இது எல்லா விவசாயமும் நான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். எல்லா விவசாயம் செய்யணுங்கிறது என்னோட நாள். இது பார்த்தீங்கன்னா என்னோடய தோட்டத்தில் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ஒரு பெண்ணு பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து வந்திருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டு என்னோடய தோட்டத்தில் ஆய்வு பண்ணிருக்காங்க. அவங்களோட அவங்களுடைய முனைவர்கள் வந்திருக்காரு. அவங்களுக்கு துணையாக ஒரு மற்றொரு பெண் ஆசிரியர் வந்திருக்காங்க. அதனால் இதெல்லாம் என்னுடைய பெண்ணையில் எடுத்த போட்டோக்கள் தான். இது நல்லபடியாக நான் செஞ்சிட்ருக்கிறேன். இது போல் இன்னும் நிறைய நான் சொட்டு தண்ணீரினுடைய மேலாண்மை பற்றி பேச வந்திருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கல்லூரியிலும் வந்திருக்கிற மாணவர்கள் அவங்க வேளாண்மை படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய களத்திலேயே பயிற்சி கொடுத்துட்ருக்குறேன். ஒவ்வொரு வருடம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கல்லூரியிலேருந்து வர்றாங்க. ஒரு 50-60 மாணவர் மாணவி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நேரடியாகவே என்னுடைய பண்ணையில் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் ஒரு வடந்தியாலேருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர் மாணவி இருக்காங்க. கருண்யா காலேஜில் இருக்காங்க. இங்கே நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து வர்றாங்க. மற்ற வேற கல்லூரியிலேருந்தெல்லாம் வந்துட்டுருக்கிறவங்க. தண்ணீரினுடைய தேவை பற்றி நான் அதிகமாக பேச வேண்டியது இருக்குது. இப்போ தண்ணீரோடு
இப்போ எல்லா பக்கம் நிறைய பொல்யூஷன் ஆகிட்டு இருக்குது. தண்ணி வந்து அதிகமாக பொல்யூஷன் ஆகிட்டு இருக்கு. பொல்யூஷன் ஆகிற காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நிறைய விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனிகளால், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரினால, பெரிய பெரிய டெக்ஸ்டைல்னால, பெரிய பிளாஸ்டிக் கம்பெனிகள்னால தான் தண்ணியினால மாசு அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்குது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அது அதுக்கு அப்பாற்பட்டு நாம் செய்யக்கூடிய நாமளே சில எல்லாமே தண்ணியை மாசுபடுத்திட்டு இருக்கிறோம். இப்போ நாம் ஒவ்வொருவருமே அன்றாட குளிக்கிறோம், நம்ம குளிக்கக்கூடிய சோப்பு போடுறோம், சோப்புனுடைய தண்ணியுமே மாசடையுது. நம்ம துணி துவைக்கிறோம், அந்த துணியில் வர சோப்புகளும் தண்ணியில் கலந்து மண்ணுக்கு போய் மாசடையுது. நம்ம பல்லு விளக்குற டூத் பேஸ்ட் போடுறோம், அதுலேருந்து கூட நிறைய தண்ணீர் மாசடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி தண்ணியும் மண்ணும் நம்மளாகவே கம்பெனியும் இண்டஸ்ட்ரியலுக்கு விட நம்ம ஒவ்வொரு மக்களும் பயன்படுத்தக்கூடிய மாசு வந்து அதிகமாகிட்டு வருதுங்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம்னா 140 கோடி பேர் இருக்கிற டெய்லி அன்றாட நம்ம குளிக்கிறோம், இதனுடைய சோப்பு எவ்வளோ பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், துணி துவைக்கிறக்கு எவ்வளோ தண்ணி சோப்பு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இந்த தண்ணி பூரா எல்லாம் மாசடைஞ்சு மண்ணுக்குள்ளே போய் பூமியும் தண்ணீரும் மாசடைஞ்சிட்டு வந்துருக்கு. இதுக்கு மாற்று வழி என்னங்கிறது வருங்காலத்தில் விஞ்ஞானிகளாக ஆய்வு பண்ணி அதுக்கு தரமான ஒரு விடிவு காலம் கொடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளாகவே இருக்கிறது. விஞ்ஞானிகளை இதுக்கு சரியான தீர்வு கொடுக்க வேண்டும். வருங்காலம் இன்னும் மக்கள் தொகை அதிகமாகுது, இன்னும் மக்கள் தண்ணீரோட தேவை அதிகமாகுது. அதுக்கு என்ன எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சு கொடுத்தா ஒரு ஆரோக்கியமாக இருக்க முடியும்? பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோய்களும் கொடிய நோய்களாக வந்துட்டு இருக்குது. இப்போ கேன்சருங்க புற்றுநோய்களும் ரொம்ப சர்வசாதாரண போய் இதெல்லாம் வர காரணம் என்ன, தண்ணீரும் மண்ணும் மாசடைஞ்சிட்டு வரனால தான். அது இல்லாமல் விவசாயத்தில் நம்ம பூச்சிக்கொல்லி அதிகமாக பயன்படுத்துகிறோம், ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிறோம், மித்த வெளியிலிருந்து வரக்கூடிய காற்றுனாலே நிறைய மாசடைஞ்ச வர, அந்த காற்று ஒவ்வொருத்தரும் சுவாசிக்கும் போதும் நம்மளோட உடல்நிலை குறாக இருக்கிறதுனால அது மாசடைஞ்சது. இது ஒவ்வொன்றுக்கும் தீர்வு காண வேண்டியது விஞ்ஞானிகளுடைய சரியான பொறுப்பாக இருக்குது. அதை செய்ய வேண்டியது எங்களோட கேட்டுக்கு, நான் இந்த கவர்னர்கிட்டையெல்லாம் அப்படி தான் கேட்டிருக்கோம், இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு சரியான வழி வேணும் அப்படின்னு. நான் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் பல மாநிலங்கள் போய் நிறைய பயிற்சி எடுத்திருக்கிறேன், தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 மாநிலங்களை போய் நான் பயிற்சி எடுத்துட்டுருக்கிறேன். நல்லா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயிற்சி கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி பயிற்சியில் ஒவ்வொருத்தரும் கலந்துக்கிட்டாங்கன்னா நிறையதுக்கு ஒரு வழிவு கிடைக்குங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. செய்ய வேணுங்கிறது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இப்போ கேரி பேக்கெல்லாம் நிறைய நான் பயன்படுத்த, அதெல்லாம் சுத்தமாக நிறுத்த வேணும். இல்லாமல் பயோ கவர்கள்லாம் பண்ணிட்டு பரவாயில்ல. இப்போ நம்ம செடிகளும் நடக்கு, இப்போ பிளாஸ்டிக் கவர்கள் தான் செடிகள்லாம் தயார் பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா பயோ கவரை பண்ணி கொடுத்தாங்கன்னா பூமிக்குள்ள நடும்போது அந்த கவரும் மக்கி போகும், மண்ணும் மடலாகாது. அதனால் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா விவசாயிக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குங்கிறது என்னுடைய கோரு. பிளாஸ்டிக்கு வந்து முழுவதும் கட்டுப்படுத்த வேண்டியது இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னுடைய பண்ணையில் தண்ணியை மிச்சப்படுத்தணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஏக்கர்லையும் 4 கண்ட்ரோல் வால்வ் வச்சுருக்கிறேன். ஒரு ஏக்கருக்கு 4 கண்ட்ரோல் வால்வ் வச்சுருக்கிறேன். துல்லியமாக எந்த பயிருக்கு எவ்வளோ தண்ணி வேணுங்கிறது என்னுடைய சுய அறிவினால் பயன்படுத்தி 4 கண்ட்ரோல் வால்வ் வச்சு ஒவ்வொரு பயிருக்கும் அளவான தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தினால தான் தண்ணிகளோட தேவைகளை ரொம்ப ரொம்ப குறைக்க முடியுது. இப்போ போன வாரம் கூட ஒரு சொட்டு நீர் கம்பெனியினுடைய பயிற்சிக்காக போயிருந்தேன், சிறப்பாக செஞ்சுட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க. அது பார்த்தா சொட்டு நீர் தெளிப்பு நீர் எல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஒவ்வொரு பயிருக்கும் வேர்கிட்டையும் நீர் கொடுக்கும்போது உரம் கொடுக்கும்போது நம்மளுக்கு அது மிக மிக கம்மியான செலவு கொடுக்குது. அதனால் விவசாயிகளுக்கு ஒரு வருமானத்தை கூட்டுதலுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சிட்டு இருக்குது. இது இல்லாமல் நாங்கள் ஒரு சமுதாய சேவை நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம். சோசியல் ஆக்டிவிட்டி என்னுடைய நிறைய பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற மலைவாழ் மக்களுக்கெல்லாம் நாங்கள் போய் விவசாய ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக அவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய பகுதியிலே போய் பயிற்சி கொடுத்துட்டு வந்துருக்குறேன். போன வாரம் கூட இங்கே பக்கத்தில் ஒரு கேரளா எல்லையில் போய் விவசாய மலைவாழ் மக்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். என்னென்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் வெளியே அதிகமாக வர்றதில்லை, அவங்க இருக்கிற இடத்துலையே அவங்களுக்கு வருமானத்தை எப்படி பெருக்கலாம், அதனால் அவங்களுக்கு வருமானம் வரும், அடுத்தவங்களுக்கு ஒரு வருமான ஈட்டக்கூடிய வழியில் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல மலைவாழ் பகுதியில் தேன் வெட்டி வளர்த்து வச்சு தேன் வளர்த்துறதுக்கு ஒரு வழிகள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் அவங்க இருக்கிறதுல அவங்க செலவு இல்லாமல் தேன் வளர்த்துறது அவங்களுக்கு வருமானம் பார்க்கலாம். அடுத்தது வித நாங்கள் விவசாயத்துக்கு இயற்கைக்காக நான் மண்புழுவில் வளர்க்க சொல்லிடுறேன். ஒரு 10-20 குழுக்கள்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட நான் மண்புழுவரம் வாங்கிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு வருமானம் கொடுத்துட்ருக்குறோம். அவங்ககிட்ட தான் நான் மண்புழு வாங்கிட்டு இருக்கிறனால மண்புழு தரமாக கொடுத்துக்கிறாங்க எங்களுக்கு. அது விவசாயத்துக்கு மண்புழு எங்களுக்கு தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடச்சிட்ருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாடு குளிக்கிறோம், காலையிலேருந்து குளிக்கும்போது அதுகள் கூட சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் நாம் குளிக்கும்போது நம்மளோட உடல்நிலையோடு
ஆரோக்கியமாக வளர்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எப்படி குளிக்கணுங்கிறது கூட ஆதிகாலத்திலேயே பல விஞ்ஞானிகள் நம்மளுக்கு அறிஞர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம தண்ணி குளிக்கும்போது எடுத்ததும் நாம் தலையிலேருந்து குளிக்கிறோம், அப்படித்தான் குளிச்சுட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் கால் பாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உடம்புக்கு கால் முட்டி இடுப்பு அளவு நெஞ்சளவு கழுத்தளவு தலைக்கு குளிக்கும்போது உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும். நேரடி குளிக்கிறத விட இப்படி குளிக்கும்போது உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக மேம்படுங்கிறது, உடலில் இருக்கிற உஷ்ணமெல்லாம் நேரடி வெளியே போகுங்கிறது ஆய்வாளர் கண்டுபிடிச்ச ஒரு நிகழ்ச்சி. அது நிறைய பேர்த்துக்கு தெரியதில்லை. அதனால தான் அந்த காலத்தில் குளத்தில் குளிக்கும்போது ஆற்றுல குளிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே இறங்கி போய் குளிப்பாங்க. அதனால் உடல்நிலை நம்மளுக்கு சீராக நம்மளுக்கு கிடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. அது நிறைய பேர் பயன்படுத்தணும். ஒன்று நாம் குளிக்கும்போது இது இந்த சில செலவெல்லாம் சிரமெல்லாம் செய்யக்கூடிய ஒரு இதுதான். நாங்கள் எல்லோரும் விவசாயிகளாக இருக்கனால எங்களுடைய பகுதியிலெல்லாம் வனவிலங்குகள்லாம் நிறைய இருக்குது. அந்த வனவிலங்குலேருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்வதுங்களும் நாங்கள் நிறைய பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். திடீர்னு நம்ம தோட்ட பண்ணைக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஏதோ திடீர்னு ஒரு பாம்பு வந்துட்டாங்க கூட நம்மளை எப்படி தற்காத்து கொள்வதுன்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கு. அந்த விலங்குலேருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்வது அப்படிங்கிற ஒரு சிம்பிளாக ஒரு எளிமையாக உங்களுக்கு ஒரு பயிற்சி ஒரு நிமிஷம் செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்குறேன். எப்படின்னா திடீர் ஒரு பாம்பு வந்துச்சுன்னா எல்லோரும் பயந்து ஓடுவாங்க. இல்லைன்னா அதை அடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு முயற்சி எடுத்து ஒரு கல்லோ கம்போ குச்சியை எடுத்து அதை அடித்து விரட்டுவாங்க. இல்லைன்னா அது அந்த கிட்ட அது அந்தெல்லாம் இல்லாத பட்சத்தில் நம்மக்கிட்ட ஒரு கல்லோ கம்போ குச்சி இல்லாத இடத்துல நம்ம ஓட முடியாத இடம் இரவு நேரமாக இருக்குது. அந்த இடத்துல இருந்து நம்ம தற்காத்து கொள்ளா போதும். அந்த விலங்குலேருந்து அந்த பாம்புக்கிட்டேருந்து இப்போ தற்காத்து கொள்வதற்காக பாம்புக்கு ஒரு அதிர்வு கண்டால் ரொம்ப பயமான ஒரு உணவு அந்த பாம்பு அந்த இடத்துக்கு ஓடி போயிடும். நம்ம நின்னத்துலேயே வந்து செய்ய வேண்டியது இப்படி நின்னத்துல இப்படி பூமியில் இப்படி தட்டினோம்னா அந்த பாம்பு அந்த இடத்துல ஓடிடுது. அந்த இடத்துல பாம்பு அதனுடைய ஜீவனுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இங்கே உருவாகுது அப்படின்னு அது வேகம் அந்த இடத்துல ஓடிடுது. அந்த ஓடும்போது நம்மளை நம்ம தற்காத்துக்கலாம். இது ரொம்ப எளிமையான ஒரு நிகழ்வு தான். இது எல்லோரும் பயன்படுத்தினாங்கன்னா அது அவங்க தற்காத்து கொள்வது. நாங்கள் எங்களுடைய பகுதிக்கு பார்த்தீங்கன்னா வனப்பகுதி ஒட்டி இருக்குது. எங்களுடைய வனப்பகுதியில் யானை வருது, அன்றாட வருதுங்க, காட்டு பண்ணி வருது, மான் வருது, மயில்கள்லாம் வந்து பயிர்கள் சேதப்படுத்துது. இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் எங்களுடைய யோசனைப்படி வனவிலங்கு வன அதிகாரிகளுடைய யோசனைப்படி நாங்கள் பயிர்களை பாதுகாத்துட்ருக்குறோம். இப்போ எல்லா பக்கம் மயில்கள் ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சு. இந்த மயில்களை காப்பாற்றுறதுக்கு நாம் என்ன பயிர் வச்சுருக்கிறோமோ அந்த பயிர் என்ன உயரம் வருமோ அந்த பயிரினுடைய உயரத்துக்கு மேலாக அங்கங்கே அம்புல குச்சியில் கட்டி சாதாரண பிளாஸ்டிக் ஒயர் கம்பியில் டொயினோ கட்டி விட்டோம்னா அந்த மயில் அந்த இடத்துக்கு வராது. அந்த மயில் அது பறக்கக்கூடிய பறவை இல்லை, ஓடக்கூடிய பறவையும் இல்லை, மெதுவாக தான் அது போகும். அதனால் அதை கட்டி விட்டோம்னா நம்ம அந்த பயிர்களுக்கு அந்த பறவையிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம். இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வழிதாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த குரங்குனாலையும் நிறைய சேதப்படுத்துது. குரங்குகிட்ட இருந்து நம்ம பயிர்களை காப்பாற்று. தென்னையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரில் குரங்கு மேலே மரம் ஏறி நிறைய பயிர் காய்கறிகளை சேதப்படுது. அதுக்கெல்லாம் குரங்கு பாம்பை கண்டால் பயந்துக்கு குரங்கு, நம்மளும் பயந்துக்கிறோம். இந்த தென்னை மரத்துலலாம் மேலேருந்து கீழே பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிட்டிங்கன்னா வெள்ளைக்கலர் பெயிண்டில் ஒரு படம் வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த விலங்கு பார்த்தோன்னா இது பாம்பு மேலேருந்து கீழே வருது அப்படின்னு பயந்து அந்த விலங்கு மரம் ஏற இருக்கிறார்கள். ரொம்ப எளிமையான ஒரு நிகழ்ச்சி தான். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது. வெள்ளைக்கலரில் பெயிண்ட் அடிச்சுனா இரவு நேரங்களில் பார்த்தா கூட அந்த உருவம் எல்லாம் தெரியும். அந்த கலரில் வெள்ளை பெயிண்டில் அடிச்சோம்னா மேலேருந்து பாம்பு எப்படி நெஞ்சு வர மாதிரி ஒரு படம் மட்டும் வரைஞ்சா போதும். அது அந்த விலங்கு மரம் ஏறாது, பயிர்கள் காப்பாற்றிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப எளிமையான ஒரு இது. இதே மாதிரி யானையிலேருந்து நம்மளுக்கு தற்காத்து கொள்வதற்கு ஒரு பயிற்சி எல்லாம் இருக்குது. யானை வந்து ஒரு பெரிய ஒரு விலங்கு தான். அது வந்து வேகமாக ஓடி வரக்கூடிய விலங்கு. யானை வந்து நம்மளுக்கு தற்காத்து கொள்வது அது வேகமாக வரக்கூடிய நிகழ்ச்சி தான். வர அது வந்து நம்ம வேகமாக திரும்பக்கூடிய விலங்குகள் நம்ம அது திரும்பக்கூடிய முன்னாடி நாம் வேகமாக திரும்பிட்டோம்னா அந்த யானை நம்மகிட்ட வராது. அது தற்காத்து கொள்ளும். எனக்கு நேரம் ரொம்ப குறைவாக கொடுத்துவிட்டார்கள். இதை மொழிபெயர்ப்பாக சார் வரப்போகிறாரு. அதுக்காக எனக்கு இந்த நேரம் ஒதுக்கி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். லாங் லிவ் India and France friendship.